இருபது கோடி ஏழைகளுக்கு அஞ்சு கிலோ அரிசி ரெண்டு கிலோ பருப்பு கொடுத்தோம். நல்லா கவனிச்சுக்கணும். நம்ம 130 கோடியை தொட போறோம்ன்றாங்க. அவங்க சொல்றாங்க 80 கோடி ஏழைகள். 80 கோடி பேர் ஏழையா இருக்கா? அதுல அவங்க சொல்றாங்க 45 கோடி அன்றாடங்காட்சிகள், தினக்கூலிகள், காலையில இருந்து சாயந்தரம் வரை வேலை செய்யலாம். அது எத்தனை இருக்கா? 45 கோடி இருக்கா. ஆனா நாடு டெவலப் ஆகுது, டெவலப் ஆகி போயிட்டே இருக்கு. அது எங்கிட்டு டெவலப் ஆகுது? அம்பானி அதானி டெவலப். இது ஒரு நாடு. கடைசியா ஏர்போர்ட் வச்சிருந்தா, அதை புறம் தனியார்த்த கொடுத்துட்டான். ஒரு ஏர்போர்ட் அதானி ஏர்போர்ட்னு எழுதி வச்சுட்டான். எழுதி வைங்களின் அன்பிற்குரியவர்களை, இன்னும் 5 ஆண்டு தான் பாதி இந்தியா அம்பானி இந்தியா அதானி இந்தியா என்று வருதா இல்லையான்னு மட்டும் பாரு. பட்டா போட்டு கொடுத்துருவோம். இங்க வந்து காட்டு பள்ளியில நம்ம ஊர்ல ஏற்கனவே இருக்கு துறைமுகம். அது போக காட்டு பள்ளியில எல்லாவற்றையும் தனியார் முதலாளிகளுக்கு தாரை வார்த்து கொடுத்து முதலாளிகளின் வளர்ச்சியே தேசத்தின் வளர்ச்சி என்று காட்டுவதை எப்படி நம்ம ஏற்கிறது? இந்த வேளாண் சட்ட மசோதாவை திரும்ப பெறும்வரை நாம் தொடர்ச்சியாக போராடி கொண்டுதான் இருக்க போறோம். தேர்தல் காலத்தில் மக்களிடத்தில் இந்த கருத்து பரப்புரை கொண்டு சென்று எம் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். எனக்கே பெரிய வியப்பு, என்னையே இதே மாதிரி ஊடகவியலாக இருக்கட்டாங்க, ஏன் தமிழ்நாட்டில் இவ்வளவு விவசாய சங்கங்கள் இருக்கு, விவசாயிகளுக்கு போராடல? அது எனக்கும் தெரியல. உண்மையிலேயே இந்த சட்டத்தில் இருக்கிற ஆபத்து தெரியாமல் அமைதியா இருக்கிறாங்களா, இல்ல கொரோனாங்கிறதுனால அப்படியே இருந்துட்டாங்களா? என்னைய கேட்டாங்க, கொரோனா வைரஸ் இருக்க எப்படி வாழ்வீங்கன்னு. பாரதிய ஜனதாங்கிற கொடிய வைரஸோடவே நாங்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபியோடவே வாழும்போது இது இது பெரிய பெரிய கொரோனா எனக்கு ஒண்ணு பெருசா தெரியல. அது அதை விட கொடிய வைரஸ். இவ்வளவு பிரச்சனைகள் நாடெங்கிலும் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் இதுக்கு கருத்து இருக்க ஒரு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள், ஆட்சியில் இருப்பவர்கள் ஒருத்தர் பேசுவதில்லை. அதுல என்ன சொல்றதில்லை, மற்ற மாநிலங்கள்லாம் என்னன்னா பாரதிய ஜனதாவே பெரும்பாலான மாநிலங்களை ஆளுவதனால அடக்கி. பஞ்சாப்ல அவன் எவனுக்கும் கேட்க மாட்டான். இந்த பாருங்க, என்ன கேட்டா என்ன சீக்கிய இவங்கெல்லாம் வந்து இப்படி ஒன்னா நிக்கிறீங்களே, எவனுக்கு தூய ரத்தம் இருக்கோ அவன்லாம் நாங்க ஒன்னா சேர்ந்துடுறோம். அதுதான் எங்களுக்கு பியூர் ரேஸ், நாங்க கலப்படம் இல்லாம அடிக்கிறோம், எவனுக்கும் பயம் கிடையாது, எவனுக்கும் பயம். அவன் வந்து பாருங்க, 1.5 கோடி தான் சீக்கியர்கள். ஒரு பிச்சைக்காரன நீ பார்க்க முடியாது, பிச்சை எடுக்க மாட்டான், பிச்சை எடுக்க மாட்டான். 1.5 கோடி தான் விளையாடுவான். விளையாட்டுல ஒலிம்பிக்கா காமன்வெல்தா நீ பாரு, ஒண்ணு விளையாடுவா இல்லைன்னா விளையாட்டு அணியின் நிர்வாகியா இருப்பான், பயிற்சியாளரா இருப்பான். அவன் கோட்பாட்டுல உறுதியா இருப்பான். நான் சொன்ன ஒரே நாடு ஒரே சட்டம் கொண்டு வா, கொண்டு வந்து ஒரே சட்டம். நான் ராணுவத்துக்கு வரும்போது முடிய நல்லா ஒட்ட வெட்டிக்கிறான். அவனை ஒரு தடவை முடிய ஒட்ட வெட்டி தர்பண நீக்க சொல்லிடு, பார்த்து தாடி எடுத்துட்டு சொல்லு, பிச்சு விட்டுருவான். புரியுது அவங்களுக்கு? அவன் தனி ரெஜிமெண்ட படைப்பிரிவு சீக்கிய படைப்பிரிவே வச்சிருக்கான் அவனுக்கு. நான் சொன்னேன் அதே மாதிரிதான், இந்த கோயில் எல்லாம் நாங்க மொத்தமா எடுத்துக்கிற பிறகு எடுத்துட்டு போறீங்க, எடுத்துக்கிறா பிரயோசிப்போம். நீ முதல்ல ஐயப்பன் கோயிலையே இந்த திருப்பதி வெங்கடாசிரி எடுத்துக்கிட்டா, அப்புறம் என் கோயில தரதை பத்தி யோசிப்போம். எல்லாமே ஏமாச்சு.
அதல பாதாளத்துல இருந்து பொருளாதாரம் வீழ்ச்சி கண்டு திடீர்னு வந்து 20 லட்சத்துக்கு அறிவிச்சுட்டு போறாரு. வாய்க்க விட சொல்றதாட 20 லட்சம் கோடி வச்சிருக்கலாம். 20 லட்சம் கோடி வச்சிருக்கிற நாட்டின் பிரதமர், அவ்வளவு நிதி வளமை வச்சிருக்கிற நாட்டின் பிரதமர், எதுக்காக எம்பிகளுக்கு, மாநிலங்களவை உறுப்பினருக்கு, பாராளுமன்ற உறுப்பினருக்கு 2 ஆண்டுகளுக்கு சம்பளம் நிறுத்தினார், எதுக்காக கொரோனாவுக்கு நிதி மக்கள்கிட்ட கேட்டார், அவனே பிச்சையத்திலிருந்து வேலைக்கு போக முடியாம அவன்கிட்ட கொரோனா நிதி கொடுக்க. அந்த மதுவா மைத்ரான்னு ஒரு மனுஷி இருக்கிறா, ஒரு மாணச்சி, அந்த அம்மா கேக்குது, இந்த கொரோனாவுக்கு நிதி வாங்கினீல, அது எவ்வளவு வந்துச்சு சொல்லு, அதுல எவ்வளவு வெண்டிலேட்டர் அந்த சிலிண்டர் வாங்க, எத்தனை மருத்துவமனைக்கு அனுப்பின, அதுக்கு ஒரு பதில் சொல்லுனா, இதே மாதிரி மாஸ்க் போட்டு திரும்ப அப்படி வரச்சு பார்த்தாடி யாராவது பதில் சொல்லுங்கறது இல்ல. எப்படிப்பட்ட ஒரு கூட்டம் பாருங்க. அந்த அம்மா வந்து நிதியமைச்சர் ஒரு வாரம் முழுக்க தொலைக்காட்சி வட்டி வாங்குவியல்ல, கடன் உதவி, கடன் உதவி சிறு குறு தொழில் முனைவோருக்கு. ஏன் அவன் கடன் வாங்குறான்? அவன் லாபத்தெல்லாம் நீ உருவிட்ட வரின்னு அவன் தருவி கொண்டு அவன் மறுபடி கடன் எடுக்க. நான் கேட்டேன், நீ கந்துவட்டி கடன் எடுக்கிறியா, கவர்மெண்ட் நடத்துறியா? வட்டி கடன் ஆனா கடன் கொடுப்போம், கடன் கொடுப்போம், வட்டி வாங்குவோம். ஒரு கவர்மெண்ட் கடன் கொடுத்து வட்டி வாங்க எப்படி இருக்கு? கால கொடுமையில கிராமத்துல சொல்றாங்க, கால கொடுமைப்பா, கால கொடுமை. அந்த மாதிரி ஒரு கொடுமையான காலத்துல சிக்கி கொண்டோம். பேராபத்தை நோக்கி இந்த நாட்டை மக்களை நகர்த்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த தரகர்கள் தலைவர்கள் இருந்த நாட்டை ஆளுவதில்லை, இப்போது தரகர்கள் ஆளுகிறார்கள். உள்நாட்டு வெளிநாட்டு பெரும் முதலாளிகளுக்கும் சொந்த நாட்டு மக்களுக்கும் இடையே தரகு வேலை பார்ப்பவர்களிடத்திலே அதிகாரம் சிக்கி கொண்டு. அதனாலதான் இங்கே நம்ம வீதியில் இன்னும் போராடிக்கிட்டு ஆங்காங்கே போராட்டம் புரட்சி அடித்துக் கொண்டிருக்கிறது. மாணவன் வீதிக்கு வருகிறான், மீனவன் வீதிக்கு வருகிறான், உழவர் குடி வந்து விட்டது, மருத்துவ பெருமக்களும் புரட்சி என்பது தனி மனிதனின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வருவது அல்ல, அது சொந்த விருப்பு வெறுப்பிலையும் புரட்சி வருவதல்ல, வரலாற்றின் போக்கில் முதிர்ச்சி அடைதுங்கிறான் லெலின். எப்போது வரும் புரட்சி லெலின், எப்போது வரும்? இதுவரை வாழ்ந்தது போல இனி எப்போதும் வாழ முடியாது என்கிற நிலை உருவாகுமானால் மக்கள் தாங்களாகவே கிளர்ச்சி செய்து புரட்சி செய்வார்கள். அந்த நிலை என் தேசத்தின் குடிகளுக்கு வந்துவிட்டது. ஆட்சியாளர்கள் மிக கவனமாக இருக்கணும். நாம வெடிச்சு கிளம்பும்போது என்ன பண்ணுவாங்க, தனித்தனியா விமானம் வச்சிருக்கான், பறந்து வேற நாடு போயிருக்கலாம். அதுக்கு நம்ம பிரதமர் நல்ல வெல் ட்ரெயின்டு, பறந்து பல ஊருக்கு போய் எல்லாம் பார்த்து ஓடனே பறந்து. எனவே இது என் அன்பிற்குரிய சொந்தங்கள், குறிப்பாக என் உழவர் குடிகள், மிகுந்த விழிப்புணர்வோடு இந்த சட்டத்தை எதிர்த்து நாம் போராடி இதை தகர்க்க வேண்டிய தேவை இருக்கு. நாம்
व्यापार संगम सारे तरह अय्यपन से सीमान पर्शी।